தென்காசி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். கேக் வெட்டும் போது கூட கேங்ஸ்டர் கெத்து காட்டுபவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களா? இதுபோன்று பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். ஆனால் நாங்களெல்லாம் ஊருக்குள் பெரிய ரவுடிகள் என காட்டிக்கொள்ள இதுபோன்ற கும்பல்கள் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பந்தா காட்டுவது அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. பொதுமக்களை அச்சுறுத்தி ரவுடியாக வலம் வர நினைக்கும் இவர்கள் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தப்படுவார்களா? விநாயகர் கோவில் தெருவில்தான் இந்த பட்டாக்கத்தி பிறந்தநாள் கொண்டாட்டம் அரங்கேறியுள்ளது. அப்பகுதியில் வசித்து வரும் சுரேஷ் என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து தனது பிறந்தநாளை கொண்டாடியுள்ளார். அப்போது பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் கண்களில் பட அவரது உத்தரவின் பேரில் சுரேஷ், சக்திவேல், மாரியப்பன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நத்தம் அருகே குட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் எம் கே ராஜா என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். இதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக வெளியிட போலீசார் எம் கே ராஜாவை தேடி வீட்டிற்கே வந்துவிட்டனர். இதுபோன்ற காட்சிகள் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுகோளாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.